பின்னாடியே இவ்வளவு அழகா இருக்காள, யாரது? எவரு சாமி? நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தானே வந்துகிட்டு இருந்தாங்க, நீ யாருமா? சின்ன பொண்ணு புதுசா வேலைக்கு வந்திருக்க, என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத, எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க, அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர், அட பாவி, அவன மட்டும் நம்பவே நம்பாத, அவன் ஒரு தேஞ்ச கார்பன். நான் தேஞ்ச கார்பனா? ஏமாட்டி அடி, நான் கர்த்தங்கானே லேது. கார்பன்ல நம்ம கரண்டே உண்டாகுது. இப்ப இத பாத்தியா, இத ரெண்டு கம்பி, இத ரெண்டு கார்பன், இது அப்படி 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 டச் ஆகி படம் பளிச்சுனு தெரியும். அது ஏலா கண்டியே. இப்ப இத கார்பன் வச்சுக்கய, இப்ப நான் உன்ன தொடுவேன், எப்படி இருக்கு பாரு. நீ என்ன சேர்ந்தா படம் பளிச்சுன்னு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்தா பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும். இனிமே தினசரி நீ தான் வேலைக்கு வரணும். வேலைய பாரு, நான் சொல்ல ஆபரேட்டர் சாரு, அது வரதான் கும்பிடுங்க. நமஸ்காரம் அண்டி. அது என்ன மண்டு? தெலுங்குனே. சரி மண்டு, என்ன பண்ற? புதுசாச்சா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எதை? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போடுறது? ஆஹா, ஏண்டா அதே தொழில் செஞ்சுட்டு தெரியாதா? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போட்டு தேய்க்கிறதுன்னு. இந்த எச்சி துப்புனிய, அதை இவன் மூஞ்சி கொஞ்சம் துப்பு, அப்போ சிகப்பா வரணும்னு பாப்போம். வா, ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு. நீ இரண்டி, அது என்ன அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருந்த? இல்லனே, பவுடர் எந்த கையால போடணும் கேட்டுச்சு. அதுதான் ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையிற? உனக்கு பயந்துட்டே இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா அந்த பொண்ணு கிட்ட, நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது. நான் தேஞ்ச கார்பனா? நானு சும்மா. இங்க பாரு, அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாது, அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க, அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க, ஆனா உன்ன நார அடிச்சிருவாங்க. என்ன அப்படி பேசுறீங்க, எனக்கு தராதாரம் தெரியாதே? அதான் உன் தராதாரம் தெரியுது, கூட தூக்குறதுல இருந்து ஒழுங்கா நடந்துக்க, உன் நன்மைக்கு தான் சொல்றேன். போ, டேய் இங்க வா. என்னண்ணே, என்ன அடிச்சு பிடிங்க? தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு, அதுக்கு தான் இந்த அடி. போ, பாரதேசி நாய். ஏமி சாமி, அவசரமா வச்சாரா? நான் வெளியில போகட்டுமா? சேச்சே, நான் அதுக்காக வரல, நான் வேற ஒரு வேலையா வந்தேன். ஏமி சாமி, இது நான் அக்கட போயினப்படு அக்கட வச்சாரு, இக்கட வச்சினப்படு இக்கட வச்சாரு. சாமி, நீ மனசுல ஏமோ உந்தி உந்தி உந்தி, நான் உன்கிட்ட ஒன்னு கேக்கலாம் இருக்கேன். செப்பு சாமி. செப்புறதுக்கு முன்னாடி அந்த ஓட்ட மிஷின் ஆபரேட்டர் கண்ணில் பட்டக்கூடாது. இல்லம்மா, என் மனச திறந்து கேக்குறேன், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா? அதனால ஏமி சாமி, நிலக்கரி தாரு எந்த கருப்பு, அது நாட்டுக்கு எந்த தேவங்க உந்தி, அழகனே நுண்ணாக்கு. ஆஹா, டாப்போ டாப்பு, வாசனை தூக்குதே. கப்புடு தூக்கு, குப்புடு தூக்கு, கக்கூஸ் குடுனா பின்ன எப்படி தூக்கு? அந்த காலத்துல பாண்டிய மன்னன் பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு. நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா கூந்தல்லதான் வாசனை இருக்குன்னு அடிச்சு சொல்லிருப்பேன். சாமி, அதான் லேது, நேன் இக்கட கூட்டிட்டு இருந்தேன்ல, அது எதுனா மேல தெரிச்சிருக்கும். அந்த வாசனைக்கு இந்த வாசனைக்கு எனக்கு தெரியாது. உன் மேல அத்தரு, சந்தனம், செவ்வாது, ரோஜா, மல்லிகை, இதெல்லாம் அரைச்சு ஊத்துன மாதிரி ஒரு வாசனை. பரதேஷ் நாய் எங்க நின்று என்ன பேசு பாரு. சாமி குறும்பு, நீ மனக்கு அரும்பு, வெட்டி வேறு வாசம், வெடர புள்ள நேசம். ஆபரேட்டர் சார் சொல்றாரு. ஏண்டா எங்க பேச வேண்டிய வசனத்தை எங்கடா பேசுற? அரண்மனை அந்த புறத்துல பெட்ரூம்ல பேச வேண்டிய வசனத்தை கக்கூசுக்கு நடுவில் நின்று பேசிட்டு இருக்கிறீ. ஏண்டா காதல கண்ணுதான் இல்லம்பாங்க, மூக்குமாடா இல்ல. சரி சரி, இங்க நார்ந்து ஓட்டு, ஊர் நாடுறதுக்குள்ள அவ கழுத்துல தாலி கட்டு. தாலி கட்டுறதா? ஏன் தகுதி என்ன, அவ தகுதி என்ன? என்னது தகுதியா? என்ன நீ பெரிய ராய, ஒரு அஞ்சாறு கப்பல் வச்சிருக்க, அவர் ஒன்றரை கப்பல் வச்சிருக்க, உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு.
நாய அரை டிக்கெட் கிழிச்சு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற அவ பினாயில் தெளிக்கிறா ரெண்டு கழுதி ஒன்னா சேரக்கூடாதா அண்ணே இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுருண்ணே இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது எது ஒரு பொம்பளைய ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவ அத நான் பெருந்தன்மையா கண்டு கூடாது பாத்தீங்களாயா ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா அப்புறம் மேல் மட்டத்துல இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டக்காண்டி பண்ணுவானுங்க ஐயா பாருங்க ஐயா இந்த அநியாயத்தை தாலி கட்டுறா சும்மா இருங்க எனக்கு வேற பொண்ணு பாத்துருக்கேன் விளையாடாதீங்க வேற பொண்ணா பாத்தியா சட்டி தலைய வேலைய கோபநாடி எங்க தட்டினா நீ மடங்க வேணும் எனக்கு தெரியும் முடியே யாரு சாமியா என்ன சாமி மூக்க பிடிச்சிட்டு வருது வாசனை மூக்க துளைக்குது இந்தியாவுக்கே இந்த ஏரியாவில இருந்தா செண்டு தயாராகி போகுது போல ரெண்டு சாமி ரெண்டு ரெண்ட ரெண்ட சாமி இதே ஊடு ஓஹோ இதுக்கு பேர் தான் வீடா ஆமா சாமி வாங்க சாமி உள்ள உட்கார்ந்தே பேசலாம் உட்கார்ந்து பேசுறதா ஆமா மொத்தமா ரெண்டு பேர் நின்று பேசுறதுக்கு இடம் இல்ல வேணா ஒண்ணு செய்வோம் ரெண்டு பேர் படுத்துட்டு பேசுமா இல்ல சாமி ரெண்டு சாமி ரெண்டு அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன் குசுண்டி சாமி குசுண்டி சாமி ஏற்கனவே மணக்குது சுருட்டு தூக்கி போடியா சரி சாமி என்ன சாமி விஷயம் எல்லாம் பொண்ணு விஷயம் தான் என் பொண்ணு விஷயமா வேலையெல்லாம் நல்லா செய்தா வேலை பெரிய வேலை பார்த்துட்டான் என்ன சாமி மறைச்சு மறைச்சு பேசுது ஒண்ணு இல்ல நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் குடுக்கறானே ஒரு அரை டிக்கெட் அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் லைட்டா லவ் பயமுடா என்ன கத்துற என்ன சாமி அவளமா பேசுது சாமி எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்கப்படணும் இது எங்க ஜாதி கிளம்புல ஒத்துக்காதே சாமி அவன உங்க ஜாதி ஐயா நீங்க இங்க இருக்கிறீங்க அவன் தியேட்டர்ல இருக்கிறான் சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா கவர்மெண்ட் ஜாப் கை நிறைய காசு அப்புறம் போனஸ் புண்ணாக்குன்னு பின்னால எவ்வளவோ வரும் அது மட்டுமா அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும் அட இவ்வளவு ஐயா அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியுங்கிறேன் அவ்வளவு பெரிய உத்தியோகம் ஏன் சாமி அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி அவன் ஒத்துக்க மாட்டான் அவனுக்கு நிறைய ஆஃபர் இருக்கு அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும் நீ என் கூட வா நான் ஐடியா கொடுக்குறேன் சாமி சாமி தடுக்கு சாமி சம்பந்தமே வந்துட்டு வருவாயத்தோட பார்க்க கூடாது காபி சாப்பிட்டு போங்க ஓ வீட்டுல காபியா வேணாம் ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி வெறுவைத்தோட போக கூடாது இறக்கமா இங்க காபி கொண்டுட்டு வா சாமிக்கு நல்ல கிளாஸா பார்த்து ஊத்தி கொண்டுட்டு வா இதுதான் நல்ல கிளாஸா சாமி இதான் என் மூத்த பொண்ணு சாமி கல்யாணம் ஆயிடுச்சுங்களா அம்மா மன ஏற்பாடு என்னடா எதுக்கு உட்காந்த மாதிரி உட்கார்ந்துருக்கானுங்க அதான் தெரியல மாப்பிள கொடுக்கு மாப்பிள்ள மாப்பிள சும்மா சொல்லக்கூடாது உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது நல்ல குடும்பம் பல்லுகளை விளக்கவும் பாரு வாய ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாக்க முடியல எங்க திரும்ப இது என்ன திடீர்னு கருப்பு யாருக்கு உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா எனக்கு லொல்லு பண்ணா செருப்படி வாங்குவேன் யார் அவன் பேதியாக உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கா என்னடா இந்து கையா கங்கார் படுத்துனா உண்டா உண்டா அடுத்து என்ன உங்க வழக்கா அம்மாங்க சுத்தம் தீஸ்கோ தாலியா சரி குடுறா தீஸ்கோ ஐயா கட்டி மேல கட்டி மேல ஏன் கட்டி உங்களுக்கு புரியாதோ
கொட்டண்டி கொட்டண்டி. நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு, இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும். என்ன விட்டுறாங்க அப்பா? ஏன் தெலுங்கார பொம்பள அங்கு வேலைக்கே வச்சுக்க மாட்டேன். உன் புருஷனுக்கு யாரு கருப்பு கண்ணாடி வாங்கி கொடுத்தது? அவன் கண்ணாடி போட்டுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? யானைக்கு நல்லெண்ணெய் பூசுன மாதிரி மிருமின்னு இருக்கு. நான் கிட்ட போய் பேச முடியல, நாத்த அடிக்குது. அவன மாதிரி ஆளுகள் கண்ணாடி போட்டா என்ன மாதிரி டீசென்டான ஆளுகள் இந்த ஊர்ல எப்படி கண்ணாடி போடுறது? அப்புறம் எங்களுக்கு தான் என்ன மரியாதை இருக்கு? இல்ல இந்த கண்ணாடிக்கு தான் என்ன மரியாதை இருக்கு? ஐயா நான் தீஸ்ரே சாமி. பின்ன யார் தீஞ்சது? வாள தீஸ்குன சாரு. அவனே தீஞ்சிட்டானா? நான் ஒத்துன செத்தானோ? வாள கேக்கனே லேது. அவன் கேக்கவே மாட்டான், கோகனா பையன். அதுக்கே நான் வாள தக்கற ரெண்டு ரோஜுல மாட்டறானே லேது. என்னது ரெண்டு ரோஜா பூ மாட்டி விட்டு கடிச்சு வச்சிட்டியா? அம்மா உங்கிட்ட பேசினா பல்லு பேடலாம் வலிக்குது. நீ பொண்டி நான் சூஸ்தாம வஸ்தானே பொண்டி. ஒரே குர்ரவாடே இப்படியே வஸ்தான்ரா, நின்ன சம்பேஸ்தான்ரா. ஒரே இறாடா ஏமி. இது என்ன பாருங்க கிளாஸா? எஸ் நான் கொஞ்சம் போட்டு பார்க்கலாமா? தாராளம் போட்டு பாருங்களே. ஐயோ ஐயோ என்ன உடைச்சு விட்டீங்க? உன் கண்ணாடிக்கு பின்னால் இருந்த காதல் கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பினாயிலுக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் கருப்பு கண்ணாடி ஒரு கேடா? என்ன சொல்லு, 60 ஏக்கர்ல மில்லு, நான் கண்ணாடியும் போடலாம் காரு வச்சுக்கலாம். என்ன எடுக்கிறதாலும் என் கூட போட்டி போடுறேன். நான் வேற நீ வேற, இந்த லுக்கே ராயல் லுக்குடா. போடா போய் டிக்கெட் கொடு, சில்லறை கையாடல் பண்ணிடாத. பாடுவா டேய் வாங்க. என்னண்ணே எப்படா மாமியார் வீடு வசதி? என்ன கேக்குறீங்க? நீங்க பாத்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தேனோ விருந்துதான், நல்ல குடும்பம்ண்ணே. ஆடாடா பொண்ணுக்கு தங்கமான மனசு. ஆஜோ இப்ப எப்படி படிக்கலாம்? மாமியார் வீடு தானா? நீ மாமியார் வீட்டுக்கு போவா, அங்கேயே பாடு. அத நான் வேண்டான்னு சொல்ல, ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சத்தையை கட்டிட்டு கூப்பிடப்படுத்துறாத. ஏன்னா அன்னைக்குதான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள். தெரியாம உன்ன பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா. ஹாய் டேய் நம்மாளு அடடே வாங்க. வாங்க எங்க வந்தீங்க? எங்க மாமனாரு மில்லு கட்டுறாரு. ரைஸ் மில்லா இருக்க இருக்கட்டுமே, ஒன்னால பல்லே கட்ட முடியாது. டே இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு. என்ன அது? கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா? என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி, உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான். போடா இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா நீ வாழ்க. Yeah.